Hello friends, welcome to Nammachannel Vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல முட்டை சேக்காம ஓவன் இல்லாம ரொம்ப ஈஸியா பிரெட் வச்சு ஒரு புட்டிங் செய்ய போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. புட்டிங்க்கு ஃபஸ்ட்டு நம்ம சுகரை கேரமலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் 1/4 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சுகர் அடி பிடிக்காத மாதிரி நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்போது சுகர் ஃபுல்லாக மெல்ட் ஆகி இந்த மாதிரி தேன் கலரில் வந்ததுக்கப்புறமா இதை உடனே ஒரு கேக் டின்னுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதை உடனே மாற்றிடணும், அப்படி இல்லாட்டி மிட்டாய் மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். இப்போது கேக் டின் ஃபுல்லாக இது ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போது 5 நிமிஷம் கழித்து இது நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ அதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அடுத்து நான் இன்றைக்கி 6 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். இதோட 4 பக்கத்துலேயும் கட் பண்ணிவிட்டு இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் 4 டேபிள்ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர், அதில் 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம புட்டிங் செய்ய ஆரம்பிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1/2 கப் சுகரும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. சுகர் லேசாக கரைஞ்சதுக்கப்புறமா இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கஸ்டர்ட் மில்க்கையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கஸ்டர்ட் மில்க் சேர்த்ததுக்கப்புறமா பால் லேசாக திக்காக ஆரம்பிக்கும். அதனால் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போது பால் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இதில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க பிரெட்டையும் சேர்த்துடலாம். பிரெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். ஒரேடியாக சேர்த்தோம் அப்படின்னா கட்டியாக ஆரம்பிச்சிடும். இப்போது எல்லா பிரெட் தூளையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் நம்ம கேக் டின்லேயே சேர்த்துக்கலாம். இப்போது இதை அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வச்சு மூடி வச்சுருங்க, அப்படி இல்லாட்டி சின்ன மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அடுத்து நம்ம கடாயை ப்ரீஹீட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதில் இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சு மூடி வச்சுருங்க. இப்போ இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணுங்கள். இப்போது கடாய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதில் நம்ம கேக் டினையும் வச்சு மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு 25-30 நிமிஷம் வரைக்கும் இதை குக் பண்ணுங்கள். இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா எடுக்கலாம். இப்போது அது நல்லா ஆறிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சு லேசாக தட்டினீங்கன்னா வந்துடும். இப்போ நம்மளோட பிரெட் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு சில்லுன்னு வேணும்னா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட சூப்பரான ஈஸியான எக்லெஸ் கஸ்டர்ட் பிரெட் புட்டிங் ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் மறக்காமல் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.